அனைத்து பெற்றோர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இணையதள வகுப்பிற்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நமது இணையதள வகுப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து கவனிக்கிறத தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. உங்க பெற்றோர்கிட்டையும் தொடர்ந்து சொல்லிக்காமி சரிங்களா? இன்றைய நாட்காட்டி பார்ப்போமா? நம்ம வாங்க பார்க்கலாம் இன்றைய நாட்காட்டி. சொல்லுங்க, இன்றைய நாட்காட்டி என்ன கிழமைப்பா? இன்னைக்கு என்ன கிழமை சொல்லுங்க? வியாழன். சொல்லுங்க என்ன கிழமை? வியாழன். என்ன கிழமை? வியாழன். என்ன மாதம்? என்ன மாதம்ப்பா? என்ன மாதம்? அக்டோபர். சொல்லுங்க அக்டோபர். என்ன மாதம்? அக்டோபர். என்ன தேதி? 22/10/2020. என்ன தேதிப்பா? 22/10/2020. போன வாரம் என்ன தலைப்பு பார்த்தோன்ற ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன தலைப்பு பார்த்தோம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மிக சரியா சொன்னீங்க. காட்டு விலங்குகள் பார்த்தோம்லப்பா. என்ன பார்த்தோம்? காட்டு விலங்குகள் பார்த்தோம். என்னென்ன காட்டு விலங்குகள் பார்த்தோன்ற ஞாபகம் இருக்கா? ஒன்னொன்னா சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, என்னென்ன காட்டு விலங்குகள் பார்த்தோம்? மிக சரியா சொன்னீங்க. சிங்கம் பார்த்தோம்லப்பா. இது பேர் என்னதுப்பா? சிங்கம். சொல்லுங்க சிங்கம். என்னதுப்பா? சிங்கம். அடுத்து என்ன காட்டு விலங்கு பார்த்தோம் சொல்லுங்க? கோயில்ல எல்லாம் இருக்குன்றத நம்ம பார்த்தோம்லப்பா. என்னதுப்பா? யானை. சொல்லுங்க யானை. என்ன விலங்குப்பா இது? யானை. சரி, அடுத்தது என்ன விலங்கு பார்த்தோம்? கோயில்ல இருக்குன்றதுல நம்ம பார்த்தோம்லப்பா. மரமிட்டு மரத்தாவுன்றதுல நம்ம பார்த்தோம்லப்பா. என்னதுப்பா அது? குரங்கு. சொல்லுங்க குரங்கு. என்னதுப்பா? குரங்கு. சரி, அடுத்து என்ன விலங்கு பார்த்தோம்? கழுத்து கூட நீளமா இருக்குன்றத நம்ம படிச்சோம்லப்பா. என்னதுப்பா? மிக சரியா சொன்னீங்க. ஒட்டக சிவிங்கி. சொல்லுங்க ஒட்டக சிவிங்கி. என்னதுப்பா? ஒட்டக சிவிங்கி. திருப்பி சொல்லுங்க ஒட்டக சிவிங்கி. சரி, அடுத்தது என்ன விலங்கு பார்த்தோம்? நமது தேசிய விலங்குன்னு சொன்னேன்ல நானு. என்னதுப்பா? மிக சரியா சொல்லிட்டீங்களே. என்ன விலங்குப்பா? புலி. சொல்லுங்க புலி. என்ன விலங்கு? புலி. சரி, அடுத்தது என்ன பார்த்தோம்? வயித்துல தன்னோட குட்டிய வச்சிருக்குன்றத நம்ம பார்த்தோம்லப்பா. என்னதுப்பா அது? மிக சரியா சொன்னீங்க. என்னதுப்பா அது? கங்காரு. சொல்லுங்க கங்காரு. என்னதுப்பா? கங்காரு. அடுத்தது பார்த்தோம்லப்பா, என்னதுப்பா தந்திரமா செயல்படுன்றத சொன்னேன்ல நானு. என்ன விலங்கு அது சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. மிக சரியா சொல்லிட்டீங்க. நரி. சொல்லுங்க நரி. என்னதுப்பா? நரி. மிக உருவத்துல மிக பெருசா இருக்குன்றத சொன்னோம்லப்பா. என்னதுப்பா? கரடி. சொல்லுங்க கரடி. என்னதுப்பா அது? கரடி. சரி, அடுத்தது என்னது பார்த்தோம்? அடுத்து என்ன விலங்கு பார்த்தோம்? உடம்புல வரி வரியா இருக்குன்றத நம்ம பார்த்தோம்லப்பா. என்னதுப்பா அது? வரி குதிரை. என்னதுப்பா? வரி குதிரை. திருப்பி சொல்லுங்க வரி குதிரை. அடுத்தது என்னது பார்த்தோம்? மிக வேகமா ஓடும். எல்லா விலங்குகளை காட்டியும் மிக வேகமா ஓடும்ன்றத நம்ம பார்த்தோம்ல. என்ன விலங்கு? சொல்லுங்க சிறுத்தை. என்ன விலங்குப்பா? சிறுத்தை. என்ன விலங்கு? சிறுத்தை. சரிங்களா? இந்த வாரம் நம்ம புதிய தலைப்பு பார்க்க போறோம். என்ன தலைப்புப்பா? உடல் உறுப்புகள். என்ன தலைப்பு பார்க்க போறோம்? உடல் உறுப்புகள். உடல் உறுப்புகள்னா நம்ம உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகளை பத்தி நம்ம படிக்க போறோம். சரிங்களா? வாங்க நம்ம படிக்கலாம். இது என்னதுப்பா? தலை. என்னதுப்பா இது? தலை. இது என்னதுப்பா இது? இது என்னதுப்பா இது? தலைமுடி. என்னதுப்பா இது? தலைமுடி. எந்த வண்ணத்துல இருக்கு? கருப்பு வண்ணத்துல இருக்குல்லப்பா. சரி, அடுத்தது பாப்போமா. இது என்னதுப்பா சொல்லுங்க? இது என்னது? கண். இது என்னதுப்பா? கண். கண்ணோட பயன் என்னது நீங்க சொல்லுங்க? கண்கள்னால நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். என்னதுப்பா இது? கண்கள்னால நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். எத்தனை கண்கள் இருக்கு சொல்லுங்க? எத்தனை கண்கள் இருக்கு? இரண்டு கண்கள் இருக்கு. ஒன்று இரண்டு கண்கள். மொத்தம் எத்தனை? இரண்டு. அடுத்தது நம்ம பார்ப்போமா. இது என்னதுப்பா? இது என்னது? காது. என்னதுப்பா இது? காது. காதோட பயன் என்ன சொல்லுங்க? காதுகள்னால நம்ம பேசுறத கேட்க முடியும். காதுகள் எத்தனை காதுகள் இருக்கு?
காதுகளும் இரண்டு காதுகள் இருக்கு, ஒன்று இரண்டு. அடுத்தது நம்ம பாப்போமா, இது என்னதுப்பா? இது மூக்கு. என்னதுப்பா இது? மூக்கு. திருப்பி சொல்லுங்க, மூக்கு. மூக்கோட பயன் என்னது? சுவாசிக்கலாம். மூக்குல நம்ம சுவாசிக்கலாம், நல்ல நறுமணங்களை நம்ம நம்மளால நுகர முடியும். மூக்குனால நம்மளால நுகர முடியும், சரிங்களா? அடுத்தது பாப்போமா, இது என்னதுப்பா? வாய். என்னதுப்பா இது? வாய். வாய் என்ன பயன்பா இது? நம்ம நல்லா பேசுறதுக்கு வாய் உதவும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு உதவும், சரிங்களா? நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போறது உடல் பகுதி. என்னதுப்பா இது? உடல் பகுதி. இது என்னதுப்பா? இது என்னது? கழுத்து. என்னதுப்பா இது? கழுத்து. நம்ம தலையோட இணைந்து இருக்கிறது கழுத்து. என்னதுப்பா இது? கழுத்து. இது என்னதுப்பா? மார்பு. இது என்னதுப்பா? மார்பு. இது என்னது? இது என்னதுப்பா? வயிறு. இது என்னதுப்பா? வயிறு. திருப்பி சொல்லுங்க, வயிறு. இது என்னது? இடுப்பு பகுதி. இது என்னதுப்பா? இடுப்பு பகுதி. அடுத்தது பாப்போமா, இது என்னதுப்பா? கை. இது என்னதுப்பா? இது என்னதுப்பா? கை. இது என்னதுப்பா? கைகள். இது என்னதுப்பா? கைகள். கைகள் மொத்தம் எத்தனை? இரண்டு. கைகள் மொத்தம் எத்தனை? இரண்டு. கை வந்து நம்ம எதுக்கு உதவுது சொல்லுங்க? எல்லா பொருட்களையும் தூக்குறதற்கும் எல்லா வேலையும் செய்யறதுக்கும் நமக்கு கைகள் பயன்படுது. என்னதுப்பா? கைகள் நமக்கு பயன்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது கால்கள். என்னதுப்பா இது? கால்கள். கால்கள் எத்தனை இருக்கு நமக்கு? கால்கள் இரண்டு. எத்தனை கால்கள் இருக்குப்பா? இரண்டு. கால்கள்னால தான் நம்மளால நடக்க முடியும். எங்கேயும் நம்ம போறதுக்கு கால்கள் உதவுது. எங்கெங்க நம்ம போறோம் அதுக்கெல்லாம் கால் இருந்தா தானே நம்மளால நடக்க முடியும். கால் இருந்தா தான் நம்மளால எங்கேயும் போக முடியும், சரிங்களா? இது வந்து நம்ம உடல் உறுப்புகள். கடந்த வாரங்களை நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்ப்பா? உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம்ல. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நம்ம படிச்சிருக்கோம் நீங்க சொல்லுங்க. மிக சரியா சொன்னீங்க. என்னதுப்பா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? பனிரெண்டு. ஆயுத எழுத்து ஒன்றுன்றத நம்ம படிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம உயிரெழுத்துக்கள்ல ஆ முதல் ஏ வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அது தொடர்புடைய படங்களையும் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நம்ம அது ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? வாங்க ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆ. சொல்லுங்க, ஆ. என்ன எழுத்துப்பா இது? ஆ. அதற்குரிய படங்களை இப்ப பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா இது? ஆ. சொல்லுங்க, ஆ. ஆ அண்ணம், ஆ அம்பு, ஆ அம்மா, ஆ அணில். இரண்டாவது எழுத்து என்னதுப்பா? ஆ. சொல்லுங்க, ஆ. என்ன எழுதுப்பா? ஆ. அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்து? ஆ. சொல்லுங்க, ஆ. ஆ ஆடு, ஆ ஆறு, ஆ ஆந்தை, ஆ ஆமை. அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? இ. சொல்லுங்க, இ. 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 அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா இது? இ. இ. இஞ்சி, இ இலை, இ இறகு, இ இ இட்டலி. அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து என்ன எழுத்துப்பா? இ. சொல்லுங்க, இ. என்ன எழுத்து? இ. அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? இ. இ. ஈச்சமரம், ஈ ஈசல், ஈ ஈட்டி. அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்து? உ. சொல்லுங்க, உ. என்ன எழுத்து? உ. அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? உ. உ. உ உடுக்கை, உ உரல்,
உதடு, உ உலக்கை. அடுத்த எழுத்து பாப்போமா, என்ன எழுத்து? ஊ சொல்லுங்க. ஊ அதற்குரிய படங்கள் பாப்போமா. ஊதல், ஊர்தி, ஊர்தி, ஊசி, ஊஞ்சல். அடுத்த எழுத்து பாப்போமா, என்ன எழுத்து? ஏ சொல்லுங்க. ஏ என்ன எழுத்து? ஏ அதற்குரிய படங்கள் பாப்போமா, என்ன எழுத்து? ஏ ஏ எலி, ஏ எருமை, ஏ எறும்பு, ஏ எழுதுகோல். இந்த வாரம் நம்ம உயிரெழுத்துக்கள்ல புதிய எழுத்து பார்க்க போறோம். என்ன எழுத்து பார்க்க போறோம்னா ஏ. என்ன எழுத்துப்பா? ஏ. அது தொடர்புடைய படங்களையும் நம்ம படிக்க போறோம். சரிங்களா, வாங்க படிக்கலாம். இது என்ன எழுத்துப்பா? ஏ. என்ன எழுத்து? ஏ. என்ன எழுத்து? ஏ. சத்தமா சொல்லுங்க, இது என்ன எழுத்து? ஏ. அது தொடர்புடைய படங்கள் இப்ப நம்ம பார்ப்போமா. என்ன எழுத்துப்பா இது? ஏ. என்ன எழுத்து? ஏ. ஏ ஏர், ஏ ஏர், ஏ ஏர், ஏ ஏணி, ஏ ஏணி, ஏ ஏணி, ஏ ஏடு, ஏ ஏடு, ஏ ஏடு, ஏ ஏழு, ஏ ஏழு, ஏ ஏழு. என்ன எழுத்துப்பா இது? ஏ. என்ன எழுத்து? ஏ. என்ன எழுத்து? ஏ. ஏ ஏணி, ஏ ஏணி, ஏ ஏணி. நம்ம எழுத போறோம். முதல் எழுத்து ஆ சொல்லுங்க. ஆ. என்ன எழுத்துப்பா இது? ஆ. எழுதுவோமா? இந்த இரண்டு விரல்ல நம்ம எழுதி பழகணும். என்ன எழுத்துப்பா இது? ஆ. என்ன எழுத்துப்பா இது? ஆ. என்ன எழுத்துப்பா இது? சத்தமா சொல்லுங்க. ஆ. மிக சரியா சொன்னீங்க. இது என்ன எழுத்துப்பா? ஆ. இந்த எழுத்தை இப்ப நீங்க நல்ல கவனமா பாருங்க. இப்ப நீங்க எழுதி பழகுங்க, சரிங்களா? என்ன எழுத்துப்பா இது? ஆ. எழுதுங்க, நீங்க எழுதுங்க இப்ப. இப்ப அடுத்த எழுத்து பாப்போமா, என்ன எழுத்துப்பா இது? ஆ சொல்லுங்க. ஆ. இப்ப நம்ம அதை எழுதுவோமா? இந்த இரண்டு விரல்ல எழுத போறோம். பொறுமையா என்ன எழுத்துப்பா இது? ஆ. ஆ. இப்ப நான் எழுதிட்டேன், நீங்களும் எழுதும். இந்த எழுத்த கவனமா பாருங்க. என்ன எழுத்துப்பா இது? ஆ சொல்லுங்க. ஆ. இப்ப நீங்க எழுதி பழகுங்க. இப்ப மூணாவது எழுத்து ஈன்ற எழுத்தை நம்ம எழுதி பழக போறோம். இந்த இரண்டு விரல்ல
என்ன எழுத்து பா இது ஈ என்ன எழுத்து பா ஈ என்ன எழுத்து பா இது ஈ இப்போ நீங்க எழுதி பழகணும் சரிங்களா என்ன எழுத்து பா இது என்ன எழுத்து இது ஈ என்ன எழுத்து ஈ பொறுமையா நீங்களும் எழுதி பழகுங்க இது மேலேயும் நீங்க எழுதி பழகுங்க என்ன எழுத்து பா இது ஈ மிக சரியா எழுதுனீங்க நாலாவது எழுத்து ஈ என்ன எழுத்து ஈ இப்போ நீங்க எழுதி பழக போறீங்க எழுதுங்க என்ன எழுத்து பா இது ஈ இதுலயே நீங்க எழுதி பழகுங்க பொறுமையா நீங்க இதுல எழுதி அடுத்த எழுத்து உ என்ன எழுத்து பா உ அதை இப்போ இந்த ரெண்டு வரையில நாம எழுத போறோம் உ உ உ இப்போ நீங்க எழுதி பழகுங்க போறீங்க எழுதுங்க என்ன எழுத்து இது உ என்ன எழுத்து உ என்ன எழுத்து உ நம்ம இந்த இரண்டு வரல எழுத போறோம் என்ன எழுத்து பா இது உ உ உ உ இப்ப நீங்க எழுத போறீங்க எழுதி பழகுங்க என்ன எழுத்து பா இது உ தொடர்ந்து எழுதி பழகணும் சொல்லிக்கிட்டே நீங்க எழுதி பழகணும் என்ன எழுத்து பா இது உ அடுத்த எழுத்து ஏ என்ன எழுத்து ஏ இந்த இரண்டு விரல்ல இப்போ நம்ம எழுத போறோம் என்ன எழுத்து ஏ ஏ ஏ இப்போ நீங்க எழுதி பழக போறீங்க எழுதுங்க என்ன எழுத்து பா இது ஏ சொல்லிக்கிட்டே எழுதணும் ஏ என்ன எழுத்து பா இது ஏ எங்க எழுதுங்க பார்க்கலாம் பொறுமையா எழுதணும் நீங்க அடுத்த எழுத்து ஏ என்ன எழுத்து ஏ இந்த இரண்டு விரல்ல நம்ம எழுத போறோம் ஏ ஏ ஏ இப்போ நீங்க எழுதி பழக போறீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க பொறுமையா என்ன எழுத்து பா இது ஏ என்ன எழுத்து ஏ இன்னைக்கு நீங்க படிச்ச எல்லாத்தையுமே வீட்டில் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் சரிங்களா உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி